நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணிக வரித்துறையிலிருந்து பல்வேறு காலியிடங்கள் வந்து விரைவில் வந்து அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வணிக வரித்துறை காலிப்பணியிடங்களால் பணிகள் முடங்கும் அபாயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. வணிக வரித்துறையில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4000க்கும் அதிகமான ஊழியர்கள் வந்து பணியாற்றிட்டு வராங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக 3000க்கும் அதிகமான காலை பணியிடங்கள் வந்து இருக்குது. உதவி ஆணையர், வணிக வரி அலுவலர், டைப்பிஸ்ட்டு, கிளர்க்கு போன்ற பணியிடங்கள் வந்து நிரப்பப்படாமல் உள்ளது அப்படிங்கிற தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா வாகன ஓட்டுநர், அலுவலக உதவியாளர், தூய்மை பணியாளர் போன்ற கடைநிலை ஊழியர்களோட காலிப்பணியங்கள் வந்து 1000க்கும் அதிகமாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4000 to 5000 வேக்கண்ட் வந்து காலியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கான அறிவிப்புகள் வந்து கூடிய வரையில் வெளிவரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேண்ட்ரேட் பேசிஸிங்கில் அவுட் சோர்ஸிங் முறையில் வந்து போன முறை வந்து ஒரு ஜிஓ வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க. அதன்படி வந்து இந்த பணியிடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கேண்ட்ரேட் பேசிஸில் கொண்டு வராங்க. கடன்நிலை பணி வந்து பார்த்திங்கன்னா துப்புரவு பணி, இரவு வாட்ச்மேன், ஓஏ இந்த மாதிரி பணியிடங்கள்லாம் இதே தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட்டில் தான் அவுட் சோர்ஸிங் முறையில் ப்ரைவேட்டில் வந்து ஒப்படைக்கிற மாதிரி தான் அந்த ஒப்பந்த புள்ளி அறிவிப்புலாம் இருக்குது. இதெல்லாம் நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியாது. யாரும் இதை மென்ஷன் பண்ணி எந்த சேனலும் உங்களுக்கு வந்து காமிக்க மாட்டாங்க. அவங்களோட எய்ம் வந்து உங்களை ஏமாற்றி உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி வேக்கன்சிலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை மட்டும் சொல்லிவிட்டு கடைசியில் நீங்கள் அவங்க சேனலுக்கு வந்து அடிமையாகிற மாதிரி தான் அவங்க வந்து ரெடி பண்ணுவாங்க. அது நான் எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கும் அந்த நாலேஜ் வந்து புரிந்து கொள்ளும் திறன் வந்து உங்களுக்கு கிடையாது. பார்த்திங்க 55000 காலிப்பணிகள் வரும் அப்படின்னு அவங்க எல்லா சேனலில் வந்து போட்டுருவாங்க. ஆனால் அதே நாள் பார்த்திங்கன்னா இந்த மேன் பவர் பாருங்கள், தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட என்டர்பிரைசஸில் பார்த்திங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், டிரைவர் கம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இந்த இதெல்லாம் டெண்டரில் வெளி முகமை மூலமாக எடுக்கிறாங்க. நிறைய டிபார்ட்மெண்ட்லாம் எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு தான் மேக்ஸிமம் வந்து உன்னை ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த உயர்நீதிமன்றங்கள் சில டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அந்த அவுட் சோர்சிங் முறை இருக்கா இல்லையான்னு நம்ம இப்போ சொல்ல முடியாது. நோட்டிஃபிகேஷன் வந்து அப்படி தான் நம்ம வந்து சொல்ல முடியும். அதனால் இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து இப்போ இருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. கொஞ்சம் ஹையஸ்ட் போஸ்டிங் போகிற மாதிரி நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி இவங்க சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு எதுவும் ஃபீல் பண்ண வேணாம். படிப்பு தான் உங்களை வந்து உயர்த்தும். கீழ்மட்ட பணிக்கு நீங்கள் ட்ரை பண்ணாமல் அதிகபட்சமான ஜூனியர் அசிஸ்டண்ட்டு மற்ற போஸ்டிங்க்கு வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். குரூப் 2 அந்த லெவலில் வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஜாப் வந்து கிடைக்கும். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடியவரை இந்த வணிக வரித்துறையில் பல்வேறு பணியிடங்கள் வந்து நிரப்புவாங்க. அதுக்கு வந்து குரூப் 4 மூலமாக டிஎன்பிசி மூலமாக தான் நிரப்புவாங்க. அதனால் இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.